போக முடியுமா? நான் வீட்டுக்கு வேற ஆளை பார்த்துட்டேன். பொட்டி எடுத்து உடனே கிளம்பு. செத்தெளியில வச்சிருக்காடுங்க உள்ளார. போறவன விட்டுட்டு நிக்கிறவன பிடிக்கிறீங்களே, இதா நியாயமா? இதா தர்மமா? ராஜா, செல்லக்குட்டி கண்ணை திறந்து பாருமா. யோ, மயக்க போடாதயா, உன்னை எழுப்புறதுக்கு ஒரு நாள் எடுக்குது. பாஸ், என்ன பாஸ் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி கீழே தடுக்கி விடுறீங்க? ஏ, தடுக்கி விட்டது நீதான். பாஸ் போங்க பாஸ், உங்க சரி நடக்கவே தெரியல. வாங்க பாஸ் நீங்க. ஏய் ஏய் கழுத்துறாத. பாஸ் வாங்க பாஸ். பிபி, மெதுவா மெதுவா இப்படி புடிச்சு இழுத்து சாவடிக்கிறே. பிபி புடு. ஏய், பாஸ் தண்ணி கேக்குறாரே, ஏன் பாஸ் தண்ணி கேக்குறாரே, குடுக்க யாருமே இல்லையா, யாருமே இல்லையா? ஐயோ பாஸ், பாஸ் இருக்கு பாஸ், வாங்க பாஸ், வாங்க பாஸ். பேபி பேபி, இது குடிக்கிற தண்ணி இல்லடா, இது செடி குத்துற தண்ணிடா, வாடிடா, கொல்லாம விட மாட்டேன் பாஸ். பாஸ் ஐயோ பாஸ், அந்த செக்யூரிட்டி இப்படி ஒரு இடம் விடாம பூந்து விளையாடி இருக்கார் பாஸ். ஐயோ பாஸ், அதனா புது மச்சம். ஐயோ பாஸ், ரத்தம் பாஸ் ரொம்ப வலிக்குது. இவன் உண்மையிலேயே பரிதாப போறானா இல்ல படத்தை ஓட்டுறானா? விஷ கிருமி பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வலிக்குதான்னு கேக்குறியாடா? நீ இருடி, உடம்பு தேறி வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. பாஸ் இந்த காயலார இப்ப ரெண்டு மூணு வருஷம் எடுக்கல, இதுக்கு நான் ஹாஸ்பிடல் செலவே சைன்ஸ் தான் கொடுக்கணும். நான் என்ன சைன்ஸ் வெயிட் பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி வந்துடுவா? ஏண்டா, லம்ப ஒரு அமௌண்ட் கிடைச்சா அதை அப்படியே லவுட்டி ஓலான்னு பாக்குறியா? பேபி, ஆயிரம் தான் இருந்தாலும் நான் மாசம் மாசம் கொடுக்குற சம்பளத்துல தான் நீ சாப்பிட்ற, அதை மறந்துடாது. எனக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது பேபி, துரோகம் பண்ணக்கூடாது. இங்கே மியாவும் சொல்லு. பாஸ் உங்களுக்கு உடம்பெல்லாம் காயம் பாஸ், ஆனால் பார்க்குற எனக்கு மனசெல்லாம் காயம் பாஸ். மனசை வந்து காமிக்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியலையே. என் ஓவராலுக்கு ஜிப் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு ஒரு ஜிப் இருந்தா. ஐயோ பேபி, கம்பெனி ப்ராப்பர்ட்டி பேபி பார்த்து பேபி தரந்து தரந்து காமிப்பேன் பாஸ். என் மனச பாஸ், என் மனச என்னத்துல நீங்க தான் பாஸ் இருக்கீங்க, நீங்க தான் பாஸ் இருக்கீங்க. டைலாக் எல்லாம் நல்லா இருக்கு பேபி, ஆனா நீ யோசிச்சு பாரு, அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன போட்டு மிதி மிதின்னு மிதிச்சப்ப திரும்பி பார்த்தேன், அங்க நீ இல்ல, காத்தா பறந்துட்ட. அப்புறம் நான் உன்னை எப்படி பேபி நம்புறது? இப்படி எல்லாமே நீங்களே கத்து கொடுத்துரு, நீங்களே குறக்கடி பிடிச்சீங்கன்னா எப்படி பாஸ்? கத்து கொடுத்துறேன் நான், என்னடா கத்து கொடுத்தேன்? முக்கியமா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படி ஓடி போ, அப்படியே விரட்டி அடிப்பீங்களே. அதேதான் பாஸ், நீங்களும் அந்த செக்யூரிட்டியும் பிரைவேட்டா என்னமோ டீல் போட்டுட்டு நினைச்சிட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டேன் பாஸ். ஏன் பேபி, அந்த செக்யூரிட்டி கார்டு எனக்கு இங்க போட்டு மிதி மிதின்னு மிதிச்சா அது உனக்கு பார்த்தா டீல் பேசுற மாதிரி இருந்துச்சா? ஆனா ஒண்ணு பேபி, எனக்கு எதிரி வேற எங்கே இல்ல, பக்கத்துலயே உட்கார வச்சிட்டு இருக்கேன் பாஸ். நடந்தத மறந்துருக்க பாஸ், நினைக்க நினைக்க ரொம்ப வலிக்கும் பாஸ். அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் பாஸ். பக்கத்துல ஒரு கிளிங் இருக்கு, நிறைய பேண்டேஜ் தேவைப்படும் போல இருக்கு. என் கூட வாங்க பாஸ், நான் உங்களை கை தாங்களும் அழைச்சிட்டு போறேன். இந்த தோலை கைப்படுங்க பாஸ். போட மாட்டேன். ஏன் பாஸ் இப்படிதான் தோல் மேல கை போட்டுட்டு கூட்டிட்டு போறப்ப தடுக்கி விட்டுருவேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன் பாஸ், நம்புங்க. நம்பலாமா? நம்புங்க. இதை யார் பண்ணியிருப்பா, எதுக்கு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை. முதல்ல உன்னை இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும், இல்லாட்டினா அவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து உனக்கு தொலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா, யார் இந்த இவங்க? அவள் ஓன்லி காம்பெடிட்டர்.
நமக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா பாதிதான். இன்னொரு பாதி அவங்கட்ட இருக்கு. அத கண்டுபிடிக்க தான் நீ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. ஆமா நலினா, இந்த இந்த ரிசர்ச்னால எனக்கு மார்த்தாண்டனுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? பெரிய மார்த்தாண்டன் பெரிய லைஃப். எங்க அந்த எலி ஹேங் ஓவர் பண்ணு. தி குளோரோஃபார்ம் எங்க? ஐயோ நலினா, நோ 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 லிசன், ஹி இஸ் மை பார்ட்னர். நீ பேசாம அந்த எலி கூட செட்டில் ஆயிடு. Then again, rats and mice make better partners than men. Of mice and men, ne? Sumava sunanga? What if our party movie title was such? Nalina, idu kapro, naam yenga porudu? Ada pati nee kavala padavena. Nee shift pandrathu ready aare. Marthandan. சைன்ஸே நான் சொல்றேன், நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. ஒன் நாள் என் பாஸ் இவ்வளவு அடிவாங்க தெரியுமா? ஏய் நிக்கிதுடா, சும்மா இருக்க பாஸ் இவர படுக்க வச்சு எப்படி வாரனாங்கன்னு தெரியுமா? இந்த கையை இப்படி புடிச்சு இப்படி வாச்சு எவ்வளவு அடிவாங்க தெரியுமா என் பாஸ்? டேய் 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 இருத்துடா, அவன் பண்ணதெல்லாம் ஏன்டா நீ இப்ப பண்ணிட்டு இருக்க? விடுடா, சும்மா இருக்க பாஸ். அவருக்கு தெரியாது பாஸ் நீங்க எவ்வளவு அடிவாங்கறீங்கன்னு. ஓ மை காட், ஹவ் டிட் ஐ கெட் இன்வால்வ் இன் திஸ்? எலி பிடிக்கிறவாளா என்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏய் எலி பிடிக்கிறது அவ்வளவு சொல்லமான விஷயம் நினைக்கிறியா? நீ கொடுத்த அட்ரஸ் பார்த்து அங்க போடும், செக்யூரிட்டி கார்டு எல்லாம் தாண்டி ஒரு லேபுக்கு வேலை போடும். அங்க ஒன்ன மாதிரி ஒரு அக்கா பேசிக்கிட்டே இருந்துச்சு தனியா. நான்சென்ஸ். ஏய் அந்த ஃபார்முலோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதோட வேல்யூ எத்தனை ஆயிரம்னு தெரியுமாடா உனக்கு? நான் வேற அந்த சிங்கத்துக்கிட்ட ஃபார்முல கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டேன். பாஸ் என்ன பாஸ் சயின்ஸ் சிங்கோ சுண்டலின்னு கதை விட்டு இருக்கு. நீங்க சொன்னது சரிதான் பாஸ் இது ஒரு மாதிரிதான். ஏய் கொல்லாதடா மிஸ்டர் ஜெயின். ஹலோ ஹலோ, ஏய் வெரி சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. ஏதோ முதல் வாட்டி எங்க பிளான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கரெக்டா செஞ்சிடறேன். நோ, இனிமே உங்க ரெண்டு பேரையும் நம்புற மாதிரி இல்லை. நீங்க ரெண்டு பேரும் போறீங்கன்னா நானும் வரேன். நீங்களா பாஸ் நல்ல ஐடியா பாஸ். செக்யூரிட்டி உங்களை போட்டு தூச்சி எடுக்கும் போது சமாளிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, சயின்ஸ் வரட்டும் பாஸ். ஆமாண்டா, அப்ப கூட இன்னொருத்தனை கோத்து விடுறே தவிர நீ வந்து நிப்ப அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? அங்கதானே நீ நிக்கிற பேபி, பண்ணு ஏதாவது பண்ணு. மிஸ்டர் டிங்கோ, ஆடு குளிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டு போகுது, ஒரே அமுக்கு அமுக்குங்க. ஏ ஹவுஸ் ஓனரு, இன்னைக்கு நீ பிரியாணி தாண்டி வா மகனே வா. மிஸ்டர் அறிவழகன் இங்க வாங்கல. நானா? ஆமா, உட்காருங்க உட்காருங்க. ஹாய் மிஸ்டர் அறிவழகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே, அதுங்காட்டி அழறீங்களே. இங்க பாருங்க, ஒரு மனுஷ ஜென்மத்துடைய வேதனை இன்னொரு மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. பார்க்க அப்படி இப்படி இருந்தாலும் நான் உங்களை மனுஷனா ஏத்துக்கிட்டேன். இது நம்ம ஒப்பந்தத்திலேயே இல்லை. ஐயோ, பயப்பிள்ளைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கேன். என்ன ஒப்பந்தம் மிஸ்தாரி? நம்ம முத முத இங்க மீட் பண்ண போத என்ன ஒத்துக்கிட்டோம்? என்ன ஒத்துக்கிட்டோம்? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்டோமா இல்லையா? ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள டிரக்கலா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஓ, ஒரு டிரக்கலனா என்ன? என்னங்க, பகல் முழுதும் தூங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல கண்ணை திறந்து அலையிற ஒரு ஜந்து தானே? பிரதருக்கு நம்ம நைட் லைஃப் பத்தி தெரியல. கேளுங்க சார், ஒரு ஒழுக்கமுள்ள டிரக்கலனா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நைட்டு 12 மணிக்கு மேல தானே வெளியில வரணும். இப்ப மணி 7 தான் ஆகுது, அதுக்குள்ள இது வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இத பார்த்தா ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பயப்பட மாட்டோமா? மிஸ்டர் டிங்கோ, அந்த மானோட பதர் என்ன சொல்லுது? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மிஸ்டர் டிரக்கிலா, அது மானோட பதர் இல்ல, மானோட பிரதர். ஆ மிஸ்டர் அறிவழகன், இப்ப உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நாங்களே உங்க முன்னால தோன்றி இருக்கோம். சந்தோஷமான செய்தியா? என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு கிடையாது. ஓஹோ,
வழக்கம் போல உங்கள் இன்டர்வியூ ஓஹோன்னு போச்சா? பரவாயில்ல, அது கிடக்கட்டும். நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வியூ, வேலை, ஆஃபீஸ் இதெல்லாம் தேவையே படாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நைட்டு இந்த ட்ரக்ல என் ரூமுக்கு வந்து இந்த இடத்துல கடிச்சு ரத்தத்தை குடிக்க போகுது. நான் சாக போறேன் மேகனா. செத்த பிறகு வேலை வெட்டி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இப்பவே பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன் இப்படிலாம் கற்பனை பண்றீங்க மிஸ்டர் அறிவழகன்? இங்க பாருங்க, இந்த பெரிய வீட்டுல நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க, நாங்க ஒரு ரூம்ல இருக்கோம், மிச்சம் அஞ்சாறு ரூம் எம்டியா தானே இருக்கு. ஓ, அப்ப மத்த ரூம்ல ட்ரக்கிலாவோட மாமா மச்ச அண்ணன் தம்பியில குடி வைக்கலான்றீங்களா? ஐயோ, ட்ரக்கிலாவோட சொந்தக்காரங்களை யாரு தங்க வைக்க சொன்னா? வாடகைக்கு ஆளை தங்க வைக்கலான்னு சொல்றேன். என்னது? ஆமா, மிச்சம் இருக்கிற ரூம்ஸ்ல எல்லாம் வாடகைக்கு ஆளை தங்க வச்சா நம்ம மூணு பேருக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும்ல. நியாயமா பேசுங்க, இது ஏன் வீடு? வர வருமானத்தை மூணு பங்கா பிடிக்கணும்னு பண்மையில பேசுறீங்களே, இது ஒரு பண்பா? மிஸ்டர் டிங்கோ, இந்த பார்ட்டி கிக்கிரி முக்கிரி பண்ணி நம்ம பிளான் அப்செட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, தாகமா இருக்கு, பல்லு விரு விருங்குது. இனிமே நம்ம மூணு பேரும் ஒரே குட்டையில ஊறுன மட்டைங்க. இனிமே இது அவர் வீடு நம்ம வீடுன்னு இல்லை, அவர் வாழ்க்கை நம்ம வாழ்க்கைன்னு இல்லை, இனிமே அவர் கஷ்டங்கள் நம்ம கஷ்டங்கள்னு இல்லை. என் கஷ்டமே நீங்க தானயா? அதை தான் நான் வேற மாதிரி சொன்னேன். இதை பாருங்க மிஸ்டர் அறிவழகன், இப்போ ட்ரக்கிலா எவ்வளோ கோவப்படுது பார்த்தீங்களா? நான் சொன்ன ஐடியாவுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? ட்ரக்கிலாக்கு கோபம் வரும், கண்ணெல்லாம் செவக்கும், பல்லெல்லாம் நீளம், அப்புறம் வீடா பிளட் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்க ரத்த தானமே கொடுக்கலாம். இங்க பாருங்க, பேசாம இந்த ரூம்ஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டு அதுல வர வருமானத்துல உங்களுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, ட்ரக்கிலாக்கு ஒரு பங்கு, எப்படி? நீங்க பங்கு கேட்கறது கூட பரவாயில்லைங்க. பேய் பிசாசு கூட என்னால் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாது. அதுக்கு என்ன செலவு இருக்கு? நானும் முதலேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இது வேலைக்காகாது, இது வேலைக்காகாது. ஏ, ட்ரக்கிலா பற்றி உனக்கு என்னையா தெரியும்? எங்கள் தேவைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னோம்மா. லாண்ட்ரி செலவெல்லாம் எங்களுக்கு இல்லை. இங்கே பாரு, இங்கே பாரு, எவ்வளோ பல பலன்னு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது நாங்களும் நல்லா இருந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட மாட்டோம்மா. ட்ரக்கிலா நான் என்ன வச்சுருக்கா நீங்கள் கேட்டுட்டு ட்ரக்கிலா ட்ரக்கிலா. ஐயோ, வர வர நீங்கள் ஓவராக ஃபீல் பண்ணி எங்களை மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, என் சந்தேகப்படுவோன்னு நான் பேசிக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் அறிவழகன், நாங்க சொன்ன பிளான் இதுதான். இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்கிட்டு வீட்டு வெளியில போயிடுவீங்களா? பாதி பணத்தை கொடுத்துட்டு இவ்வளவுதானா? மீதி எங்க? மீதி அவகிட்ட இருக்கு. ஏய், கூடுறோ. என்ன சயின்ஸ்? இந்த இப்படி இப்படி
என்ன என் பணத்தை கிட்ட இதை கொடுக்குறான் சயின்ஸு இதான் நீ தேடி வந்த குசு மருந்தே உட இதெல்லாம் முன்கூட்டி நீ என்ன சொல்றது இல்லையா என்ன பாஸ் நீ தான் இப்படி சொல்லிக்கலே நீங்க ஒரு வேலை பார்த்தா நான் ஒரு வேலை பார்க்கறேன்னு நீங்க தான் பிஸியா இருக்கீங்களா பாஸ் பிஸியா நான் என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாஸ் பிஸியா அடி வாங்கிட்டு இருந்தீங்க பாஸ் சயின்ஸு நான் சொல்ல செக்யூரிட்டி இந்த கையை பிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சயின்ஸு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் நாங்கள் முதல் கிளம்புறோம் சரியா பாஸ் வாங்க பாஸ் வலிக்குதுடா இவன் நல்லவனா கெட்டவனானு புரிஞ்சுக்க முடியல சயின்ஸு ரொம்ப நல்லவையா அன்புள்ள வீடு இல்லாதவர்களே என்ன இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து டைப் படிக்கிறோம் பரவாயில்ல எல்லாரும் இப்படி தானே பேசுகிறாங்க இறைவா என்னவோ லீல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில் தான் நானும் இருந்தேன் இப்போது சொந்தமாக வீடு வீடை வாடகை கூட்டு ஆஹா இறைவா ஹலோ மிஸ்டர் அறிவழகன் அப்படி என்ன தீவிரமா லேப்டாப்ல ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரூம்ஸ் எல்லாம் வாடகைக்கு வரலன்னு முடிவு பண்ணியாச்சு வாடகைக்கு ஆளுங்கெல்லாம் தானா வருவாங்க நாம தான் சோசியல் மீடியாவில் போய் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு நான் தான் ஓனர் யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்கீங்களோ நீங்க எல்லாம் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அதுவும் தான் ரெஃபரமாக தான் இருக்கார் மிஸ்டர் டிங்கு இந்த வீடு வாசல் இல்லாதவங்களாம் ஸ்டாப் வீடு வாசல் இல்லாதவனா அந்த மாதிரி ஆளுங்களையா நம்ம இங்கே குடி வைக்க போகிறோம் அந்த கேட்டகரியில் தான் ஏற்கனவே நாம் மூணு பேர் இருக்கோமா இல்லையா ஓ நான் மறந்தே போயிட்டேன் வேணால் கொஞ்சம் கௌரவமாக ட்ரை பண்ணலாமா அவசரமாக வீடு தேவைப்படுறவங்க ரூம்ஸ் வாடகைக்கு வேணும்ன்றவங்க இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உப்பு புளி மிளகா அரிசி இதெல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு போடுவோம் அட போயா இதெல்லாம் ஒரு ஐடியா இந்த ஐடியாவை கேட்டால் யார் வருவா ஓ நீங்கள் ரொம்ப புத்திசாலி நாங்கள் ரொம்ப கேடையிடும் எங்கே நீ சொல்லி பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணிட்டா ஹலோ எவ்ரிபடி எங்களுக்கு நீங்கள் உடனடியாக தேவை ஓ பிளஸ் பி மைனஸ் பி பிளஸ் இந்த ரத்த குரூப் மட்டும் அப்ளை பண்ணுங்க என் ரத்த தானத்துக்கு நம்ம ஆள் எடுக்கிறோம் என்னையா இப்படி எல்லாம் இருக்கு சாரி சாரி நான் மறுபடியும் ட்ரை பண்றேன் அழகான பெண்களே நல்ல வேலையிலிருந்து நல்லபடியா சம்பாதிக்கும் ஆண்களே புதிய வீடு சிறந்த சூழல் நல்ல நண்பர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைனா உடனே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நலம் நலமறியாவா அந்த காலத்து லெட்டர் மாதிரி இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னா கேட்சியா பஞ்சா இருக்க வேணாமா இருங்க நான் ட்ரை பண்றேன் ஒரு புத்த புதிய பங்களா காத்து சீட்டை இல்லாத காத்தோட்டமான வீடு காரியத்தை கெடுக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஆள் வர வேண்டாம் நீங்க ஒரு ஆளே போதும் வேணும்னா குடும்பம் குடும்பமாக வாருங்கள் குடும்பம் குடும்பமாக வாருங்கள் குழந்தை குட்டி பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் கூட்டு வந்து இறங்குங்க நாங்கள் ஆரத்தி எடுக்கிறோம் அப்பதான் நாங்க சிறப்பா இருக்க முடியும் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ஆறு குழந்தையாவது இருக்கணும் அப்ப குடும்பம் வேணாமா வேணாம் சாரி ஹாப்பி சிங்கிள்ஸ் அந்த மாதிரி டெனன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் அதெல்லாம் ஓகே ஏதாவது கிரைட்டீரியா போட்டு அட்வர்டைஸ் பண்ணி ஆளுங்களை வரவழைச்சலாம் ஆனா ஒரு ட்ரக்ல பிசாசு இங்க நட்புக்காக இருக்குதுன்னு சொன்னா யாரு வாடகைக்கு வருவா என்ன சொல்றீங்க மிஸ்தாரி வெளியிலிருந்து வர மற்றவங்களுக்காக என்னுடைய குலாவை இங்கிருந்து வெளியே போக சொல்றீங்களா நாம போட்ட ஒப்பந்தம் வேற இதை பத்தி நாம முன்னாடியே பேசியிருக்கோம் ட்ரக்குலா எங்க இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன் நான் எங்க இருக்கணும் அங்கதான் ட்ரக்குலா இருக்கும் நாளைக்கு வரப்போற சாதாரண மனிதர்களுக்காக என்னுடைய ஆரோக்கிய நண்பனை என்னால விட்டு கொடுக்க முடியாது ஆவிகள் உலகத்துக்கு முன்னால என்னால அசிங்கப்பட முடியாதாரு எதுக்கெல்லாம் இந்த ஆளு கவலைப்படுறான் இங்க பாருங்க எல்லாரும் இருக்கிற நேரத்துல ஈன அந்த ட்ரக்ல சிரிச்சிட்டாருன்னா எல்லாரும் பயந்து ஓடிட மாட்டாங்களா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ட்ரக்குலா என் நண்பனா உங்க நண்பனா
உங்களுக்கு எந்த கிரைட்டீரியால ஆள் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. டெனன்ஸ் நான் தேடி கொண்டு வரேன். அப்ப இது தேவையில்லை. கொஞ்சம் வரீங்களா? ஓ, போலாமே, நானே கூட்டிட்டு போய் விடுறேன், வாங்க. முகத்தை காட்டாத, பேரையும் சொல்லாத, பொட்டுக்க முட்டாக்கு, முட்டாக்கு முட்டாக்கு, ஒடுஞ்சிக்க மறைஞ்சிக்க, பதுங்கிக்க புதஞ்சிக்க, பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு. இப்போ கழுத்த நெருக்குது, உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது? விடாம தொடர கூட்டம், நிக்காம தின தின ஓட்டம். ஏய் மாஸ்க போடுறா.